வணக்கங்க. இது நம்ம ஊர் கைப்பக்குவம் செல்லூர் வச்சிருந்துருந்தோங்க. இன்னைக்கு நம்ம முட்டை பணியார் செய்ய போறோங்க. முட்டை பணியார் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முட்டை பணியாரத்துக்கு தேவையானதுங்க, இட்லி மாவு 2 கப் எடுத்துக்கிட்டுங்க. சின்ன வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கிட்டுங்க. பச்சை மிளகாய்ங்க, கருவேப்பிலை 2 முட்டை எடுத்துக்கிட்டுங்க. இட்லி மாவு இல்லைங்க, முட்டை ஃபஸ்ட்டில் முட்டை போட்டு கலக்கலாங்க. முட்டையை ரெண்டையும் போட்டு நல்லா கலக்கி வச்சுட்டுமுங்க. அடுப்பத்து வச்சுக்கலாங்க. வந்து வெங்காய மிளகாய் கருவேப்பிலை தழையெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கடுகு போட்டுக்கலாங்க. வெங்காயம் போட்டுக்கலாங்க. பச்சை மிளகாய், கருவேப்பிலைங்க. போட்டு வதக்கலாங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. ஏற்கனவே இட்லி மாவுல உப்பு இருக்குது, கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் வதங்கிடுச்சுங்க. இப்போ எடுத்து இட்லி மாவுல கொட்டிக்கலாங்க. வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் தாளிச்சு தேடலாங்க. நல்லா கொட்டி நல்லா கலக்கலாங்க. கலக்கி வச்சாச்சு. நான் பணியாரம் சுட்டுக்கலாங்க. அடுப்பத்து வச்சு பணியார் கல் வச்சுக்கலாங்க. கல் சூடாயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு குழிக்கும் எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க. கல் சூடாயிடுச்சுங்க. இப்போ நம்ம பணியாரம் ஊற்றிக்கலாம். பணியாரம் ஊற்றி ஒரு பக்கம் எந்திரிச்சுங்க. நம்ம மறுபடியும் திரி போட்டுக்கலாங்க. பணியாரம் வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம எடுத்துக்கலாங்க. முட்டை பணியாரம் ரெடி ஆயிடுச்சுங்க. இது சும்மாவும் சாப்பிட்டுக்கலாங்க. தேங்காய் சட்னி, கார சட்னி, புதினா சட்னி எதுக்கு வேணாலும் இது தொட்டுக்கலாங்க. நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.